இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். அரசியல் அமைப்பு என்ற கொள்கை அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டது. இச்சபையில் 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளின் உறுப்பினர்கள், பலூச்சிஸ்தான் சார்பில் 1, மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் 3 என மொத்தம் 381 உறுப்பினர்கள் அடங்குவர். முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடந்தது. தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் இறந்ததை அடுத்த புதிய தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மொத்தம் 11 அமர்வுகளாக கூட்டம் நடைபெற்றது. 166 நாட்கள் நடைபெற்றது. 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. அதில் சிலது வந்து ஏற்கப்பட்டது, சிலது மறுக்கப்பட்டது. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இறுதியாக முகவுரையில் 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகள் அடங்கும். தற்போது 25 பாகங்களும், 448 சட்டப்பிரிவுகளும், 12 அட்டவணைகளும் அடங்கும். நவம்பர் 26, 1949 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜனவரி 26, 1950 அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. இதையே நாம் குடியரசு தின விழாக கொண்டாடுகிறோம். 64 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. பிரேம் புகாரி நரேன் ரைஜடா இத்தாலிய பாணியில் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினார். நன்றி, வணக்கம்.